வெல்கம் டு ஷியாமலா கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான சாம்பார் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். மண் சட்டில செய்யலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சுக்கலாங்க. அதுக்கு அப்புறம் அதுக்கு மேல ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம். மண் சட்டி வந்துட்டு நல்லா சூடாகட்டும். சூடானதும் நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் வந்து பச்சை பயிறு எடுத்துக்கேன். இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வறுத்துக்கலாங்க. இந்தமாரி முழு பயிறு வச்சீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் போல நீங்க லைட்டா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் நீங்க இறக்கி போங்க. இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சிருக்க பயிறு சூடு ஆறனதும் ஒரு ஏந்தரத்துல போட்டு இத பாதி பாதியா நம்ம வந்துட்டு உடைச்சுக்கலாங்க. அடுப்பு பத்த வச்சுக்கலாங்க. அதுக்கு மேல ஒரு மண் சட்டி வச்சிருக்கேன். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நான் இதில வந்து தண்ணி சேர்த்துக்கறேங்க. பயிறு அவிச்சு எடுத்துக்கறேங்க. அதுக்கு அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க பயிரை நான் இந்த மாதிரி பொடிச்சு வச்ச பயிரை தண்ணி ஊத்தி அலசி வச்சிருக்கேன். இல்ல நீங்க வந்து கடையில பச்சை பயிர் வாங்குறீங்கன்னா அதுக்கு நீங்க எந்த ப்ராசஸும் பண்ண தேவையில்ல. நீங்க லைட்டா வறுத்து இந்த மாதிரி கழுவி வச்சா வறுக்கும் போது ஒரு டேஸ்ட் தனியா இருக்கும். நீங்க லைட்டா வறுத்துக்கிட்டா மட்டும் போதும். இப்போ நம்ம பயிர் உள்ள சேர்த்தாச்சு. இதுக்கு அப்புறம் ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 பெரிய தக்காளியே சும்மா 4 வாக்கா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு அளவுக்கு பூண்டு வந்துட்டு இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு வந்துட்டு 4 பச்சை மிளகாய் போடுறேன். அதையும் இது உள்ள சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி வந்து 1 டீஸ்பூன் இது உள்ள சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா நமக்கு வந்துட்டு 1 டீஸ்பூன் இல்ல 1/2 டீஸ்பூன் கூட போதும். ஆயில் கொஞ்சமா விட்டுக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு நல்லா பயிர் வந்துட்டு சீக்கிரமா வேகிறதுக்கு வந்து இது உதவி செய்யும். இப்போ வந்துட்டு நல்லா நம்ம அவிச்சுக்கலாங்க. பயிர் நல்லா வெந்துடுச்சுங்க. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பயிரை இறக்கிடலாங்க. வந்து பயிர் நம்ம எடுத்தாச்சுங்க. உங்ககிட்ட மத்து இருந்தா மத்து வச்சு கணிஞ்சுக்கோங்க. இல்ல இந்த மாதிரி விஸ்க் இருந்தா விஸ்க் வச்சு நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வந்து கணிச்சுக்கோங்க. கணிஞ்சிட்டு காட்டுறேங்க. இப்போ வந்துட்டு ஒரு மண் சட்டி வச்சுக்கலாங்க. மண் சட்டி காஞ்சதும் அதில் கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் வந்துட்டு நல்லா சூடாகட்டும். சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் நம்ம பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாவை இப்படி முழுசாக சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் சௌ சௌ காய் ஒரு முழு காயை தோல் சீவி இது மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இது நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு 3 முருங்கைக்காயை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 கத்திரிக்காய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. உள்ள சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு புளி எடுத்துருக்கோங்க. நம்ம வந்துட்டு சாம்பாருக்கு எப்போவுமே புளியும் மிளகாத்தூளும் கம்மியாக தான் போடணும். இந்த புளியை வந்து இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சாச்சுங்க. இது உள்ள சக்தியெல்லாம் நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த புளிக்கரைசல் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சிது வந்துட்டு எடுத்திருக்கேன். அதை இது உள்ளே சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து இதுக்கு நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது. பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கனால கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு காய்கறி இப்போ வேகுது. அதுக்குள்ளே நம்ம இதை சேர்த்துடலாங்க. காய் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்மளுக்கு ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பயிரை வந்துட்டு உள்ளே சேர்த்துடலாம். நம்ம அவிச்சு வச்ச பயிரை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் புளிக்கரைசல் மிளகாத்தூள் உப்பு அதையும் நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வந்துட்டு கொதிக்க வச்சுக்கலாங்க.
சாம்பார் வந்துட்டு நல்லா கொதிக்குதுங்க. நடுவில் நடுவில் நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து இது மாதிரி நொர நொறையாக தான் இருக்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நொறை இருக்காது. இதை மூடி போட்டுலாம் மூட வேணாம், கொஞ்ச நேரம் இது மாதிரியே இருக்கலாம். ஏன்னா மூடி போட்டு மூடும்போது பொங்கி கீழே விழும், அதனால் நம்ம இப்படி இருங்க வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. குழம்போட கலர்லாம் நல்லா மாறிடுச்சு. நம்மளோட கத்திரிக்காய், முருங்கைக்காய், அந்த சௌச்சை எல்லாமே காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. குழம்பு பார்க்க சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு மூணு துண்டு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும், நம்ம இறக்கிடலாம். மாங்காய் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயை கட்டி வச்சுருக்கேன், அதை நம்ம உள்ளே சேர்த்து அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்மளோட சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியாக சாப்பிட்டு